Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்னோட கிச்சன் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலா கிச்சன் கவுண்டர் டாப்ல மட்டும் சின்ன சேஞ்சஸ் பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா திங்ஸையும் வாஷ் பண்ணிக்கலாம். இங்க வாஷ் பண்றதுக்கு நான் ஹாட் வாட்டர்ல கொஞ்சமா விம் டிராப் ஊத்திருக்கேன். இங்க எல்லா ஆயில் கண்டெய்னர்ஸ்லயும் சோப் லிக்விட் போட்டு ஊற வச்சிருக்கேன். இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா கல் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் விம் டிராப் இருக்கு இல்லையா, சோ அதையும் விட்டுட்டு கூடவே அந்த ஹாட் வாட்டரையும் ஊத்திட்டு கொஞ்சமா ஷேக் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா கிளீன் ஆகும். இதை பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் வாட்டர்ல கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே மாத்தலான் இருக்கேன். அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் கிளீனிங் தான். சோ கவுண்டர் டாப்ல வந்து அந்த கொஞ்சமா விம் லிக்விட் இருக்கு இல்லையா, சோ அதை தான் நான் யூஸ் பண்ணது. அதை யூஸ் பண்ணிட்டு ப்ரஷை வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதுல மைல்டான ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி கிளீன் பண்ணும் போது பாத்தீங்கன்னா என்ன பிசுக்கு எதுவுமே இருக்காது. வாஷ் பண்ண எல்லா திங்ஸுமே ட்ரை ஆறக்காக விட்டுருக்கேன். இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து மாடியில வெயில காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் நாங்க இருக்கிற கிச்சனுடைய கவுண்டர் டாப்புக்குரிய மேல இருக்க டைல்ஸ் கூட வியூ. சோ இதுல கவுண்டர் டாப்ல தான் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ண போறேன். கேஸ் ஸ்டவ்க்கு பக்கத்துல இருக்க டைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் தான் நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தேன். சோ இப்ப இதை தான் நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இந்த வால் ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணதுதான். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஏதாவது கார்டு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதாவது பழைய கார்டு யூஸ் பண்ணி நல்லா வைப் பண்ணி விடுங்க. அப்ப பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கும். நெக்ஸ்ட் வால் டைல்ஸ்லயுமே சில சேஞ்சஸ் பண்ண போறேன். சோ இங்கேயுமே இந்த மாதிரி ஒரு வால் ஸ்டிக்கர் தான் பேஸ்ட் பண்ண போறேன். இது பேஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதோட அலைன்மெண்ட் பார்த்து நம்ம பேஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன ஸ்கொயர் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா பார்க்க கொஞ்சம் நீட்டா அலைன்மெண்ட் கரெக்டா வருது. சோ இதான் வந்து அந்த கேஸ் ஸ்டவ்க்கு மேல இருக்க வியூ. இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா லோக்கல் ஷாப்ஸ்லயுமே கிடைக்குது. நெக்ஸ்ட் கவுண்டர் டாப்க்கு மேல இருக்கிற அந்த டைல்ஸ்லயுமே இந்த ஸ்டிக்கர் தான் பேஸ்ட் பண்ண போறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, சோ அந்த ரெண்டு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் மாதிரி தான் இருந்தது. பட் இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்தது. அதனால என்னமோ இந்த ஸ்டிக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாவே இருந்தது. ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டிக் பண்ணா கொஞ்சம் ஈஸியாவே ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். ஆனா இதோட பினிஷிங் லுக் பாத்தீங்கன்னா மார்பிள் லுக் இருந்தது. சோ இதுலயுமே இந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நான் 250க்கு பர்ச்சேஸ் பண்ணேன் நினைக்கிறேன். இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுவும் இந்த சின்ன கவுண்டர் டாப் இது மட்டும் தான் நான் பேஸ்ட் பண்ணேன். அதுக்குள்ளயுமே இந்த ஸ்டிக்கர் வந்து தீந்துருச்சு. சோ அதனால நான் அதே கலர் காம்பினேஷன் இருக்க மாதிரி என்கிட்ட வேற ஸ்டிக்கர் இருந்தது. சோ அதை தான் பக்கத்துல நான் வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா கிளாசி எஃபெக்ட் கிடையாது, ஆனா நீட் பினிஷிங்ல இருக்குது. நெக்ஸ்ட் இதுலயே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்றதுக்கு சில ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வாங்கிருந்தேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் பாத்தீங்கன்னா பேஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குது. தனித்தனியா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து நமக்கு ஏத்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைல்ஸ்ல ஒட்டும் போது நல்லாவே ஒட்டும். சோ அதே மாதிரி தான் இந்த வால் ஸ்டிக்கர்லயுமே நல்லாவே ஸ்டிக் ஆச்சு. நான் எனக்கு தேவையான ஸ்டிக்கர்ஸ் மட்டும் இங்க பேஸ்ட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி ஹூக் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணியிருந்ததா, ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டவலும் நான் வந்து ஹேங் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வாலில் காட்டிலும் இந்த மாதிரி டைல்ஸில் ஸ்டிக்கர்ஸில் நல்லாவே ஒட்டும். ஸோ அதில் வந்து சிசர் ஹேங் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் ஆர்கனைசிங் ஷெல்ஃப் தான் வச்சுருக்கேன். இதில் லைனிங்காக டிஷ்யூ பேப்பர் போடலாம். பட் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணல வால் ஸ்டிக்கர், அதுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை தான் நான் வந்து இங்கே லைனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் கேன்ஸ் பாட்டில்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ரீஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆயில், நல்லெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், இதில் கடலெண்ணெய், அப்பளம் பொறிச்சா யூஸ் பண்ணுவோம்ல அந்த எண்ணெய் வந்து இதில் வச்சிருக்கேன். அப்புறம் நெய் இதெல்லாம் தான் இங்கே வச்சிருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அழகுக்காக ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி நிரப்பி, இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான், ஸோ அதை தான் இங்கே வந்து வச்சிருக்கேன். இங்கே ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் நைஃப் ஹோல்டர் வந்து ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நைஃப், ஸ்பூன், அதே மாதிரி லைட்டர், இடுக்கி இதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டி. ஸோ தாளிப்புக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இந்த அஞ்சரை பெட்டியில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். தாளிக்கும் போது தேவைப்படும் இல்லையா, ஸோ அதனால் இந்த அஞ்சரை பெட்டியை இந்த ஆர்கனைசரில் கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா தோசை சப்பாத்திக்கெலாம் யூஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா செராமிக் ஜாடி, இதில் வந்து நான் கல்லுப்பு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இதையுமே கவுண்டர் டாப்லேயே தான் வச்சிருக்கேன். ஸோ ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால ஒரு சின்ன பேஸ்கெட்டில் பெப்பர் க்ரஷர் வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் ரெண்டுமே கலந்து வச்சிருக்கேன். இது வந்து ஆம்லேட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஊறுகாய், இது தாளிப்புக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் காஃபி பவுடர், குக்கர் விசில், எங்கேயாவது மிஸ் ஆகாமல் இருக்கணும் ஸோ அதனால் இங்கே வச்சிருக்கேன். இது கிட்ஸ்க்கு கொடுத்து வர ஃப்ரூட் பீக்கர். ஸோ ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் பார்த்தா தேடிட்டு இருக்க முடியாது, ஸோ அதனால். அப்புறம் இந்த இடிகள் எல்லாமே இங்க பக்கத்துல வச்சு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவுண்டர் டாப்ல இந்த ஒரு சின்ன ஷெல்ஃப் வச்சு தான் ஆர்கனைஸ் பண்ண போறேன்.
இது பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ. ஸோ நான் வந்து இது ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன், என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயாவது குடிப்பாரு, ஸோ அதுக்காக தான் வச்சிருக்கிறது. இந்த மாதிரி க்ரீன் டீலாம் பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு நான் யூஸ் பண்ணேன், ஆனால் இப்போ வந்து ரெகுலராக எனக்கு டீ குடிச்சா தான் பிடிக்கும். காஃபி பவுடரை இந்த கண்டெய்னர் போட்டு வச்சா பார்த்தீங்கன்னா டைட் ஆகிக்கும், ஸோ அதனால் நான் வந்து இதில் க்ரீன் டீ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி டீ ஸ்டேஷன் மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சுகர், அப்புறம் டீ பவுடர், இதில் காஃபி கிடையாது, அதில் க்ரீன் டீ ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஹாட் வாட்டருக்கு யூஸ் பண்ணுற கெட்டில், இதில் பார்த்தீங்கன்னா அந்த வயர் எல்லாத்தையும் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டு, ஸோ எனக்கு தேவையான அந்த பிளக் பாயிண்ட் மட்டும் அங்கே இருக்க மாதிரி வச்சுருக்கேன். கீழே இருக்க ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா சின்ன டீ ட்ரே வச்சுருக்கேன். கெட்டில் பக்கத்துலேயே டீ கப் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கவுண்டர் டாப்பில் நமக்கு அதிகமாக யூஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் போர்டு தான், ஸோ அதையுமே இங்கே வச்சிடலாம். அப்புறம் சப்பாத்தி பூரிக்கெலாம் நான் யூஸ் பண்ணுறது மேட்டுமே இங்கே வச்சுருக்கேன். இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா துணியுமே இங்கே வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அழகுக்காக வச்சிருக்கிறது தான். இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் நான் ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுவேன், ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ், அப்புறம் நான் வாஷ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இதில் தான் போட்டு வச்சிருப்பேன். ஃபைனலாக கிச்சன் கிளீனிங்க்கு தேவையானதை பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஆர்கனைசரில் ஹேண்ட் வாஷ் வச்சிருக்கேன், அப்புறம் டிஷ் வாஷர், இது வந்து நான் விம் லிக்விட் ரீஃபில் பேக் வாங்கி இதில் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் சிங்க் ஆர்கனைசர் தான், இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் இந்த மாதிரி ஸ்க்ரப் வச்சிருக்கேன். இது வந்து பிளாஸ்டிக் பாட்டில் ரெண்டு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் ஒரு டூத் ப்ரஷ் வச்சிருக்கேன். இந்த ப்ரஷ் வந்து பாத்திரங்களை இடுக்குகளில் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஒரு சின்ன ஸ்க்ரப்பும் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சில ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். கேஸ் ஸ்டவ்ல இருக்கிற இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி துருப்பிடிச்ச மாதிரி ஆயிரும், அதனாலேயே நம்ம கேஸ் ஸ்டவ் பார்க்கறதுக்கு பழைய லுக்கில் இருக்கும். கேஸ் ஸ்டவ் சரி பண்ணுற கடைகளில் இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கிடைக்கும், ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம கேஸ் ஸ்டவ் பார்க்கறதுக்கு ஒரு புது லுக்கில் இருக்கும். இது செராமிக்ல இருக்க ஸ்பூன் ரிஸ்க் தான் வச்சிருக்கேன். ஃபைனலா நம்ம கிச்சன் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன்னு பார்க்கலாம். இந்த சின்ன கவுண்டர் டாப்பை நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் நிறைய கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், ஸோ மறக்காம அதையும் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.